ஆம், மக்களுக்கு உயிர் வாழும் உரிமையும் கூட கிடையாது. 1975 உச்சநீதிமன்றத்தில் இந்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் நிரன் டேவிட்டிடமிருந்து வெளிப்பட்ட இந்த பதிலை கேட்ட நீதிபதி ஒரு கணம் ஆடித்தான் போனார். அரசாங்கம் நினைத்தால் ஒரு குடிமகனின் உயிரை பறித்து விடலாம் என்பது அதன் உள்ளர்த்தம். 1948 ஐநா மனித உரிமை பிரகடனத்தின்படி ஒரு மனிதனின் அதிமுக்கிய உரிமை அவன் உயிரின் மீது உள்ளதுதான். உலகின் தலைசிறந்த ஜனநாயக நாடாக கருதப்படும் இந்தியாவில் அது பறிபோனதற்கான காரணம் என்ன? இந்தியாவிற்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கும் இந்திய உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு நடந்ததற்கும் உபகாரணம் அதற்கு முன்பு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு. 1975 June 12 அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜக்மோகன்லால் சின்ஹா முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு ஒன்றை வழங்கினார். 1971 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் இந்திரா காந்தியின் வெற்றி செல்லாது என்பதுதான் அந்த தீர்ப்பு. பிரதமராக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வெற்றி பெற்றதாக தொடரப்பட்ட அந்த வழக்கில் இத்தகைய தீர்ப்பு வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதால் இந்திரா காந்தி பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் மொத்தமும் ஒரே குரலில் வலியுறுத்தின. ஆனால் இந்திரா வேறு முடிவை எடுத்தார். தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை தேசத்தின் நெருக்கடியாக மாற்றினார். ஆம், அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 352 பயன்படுத்தி இந்தியாவில் தேசிய நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. இதற்கான அறிவிப்பை நள்ளிரவில் அறிவித்தார் அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது. ஒரு நள்ளிரவில் பெற்ற சுதந்திரத்தை இன்னொரு நள்ளிரவில் இந்தியா இழந்திருந்தது. ஒரு பிரதமருக்கு ஏற்பட்ட நெருக்கடி எப்படி ஒட்டுமொத்த தேசத்தின் நெருக்கடியாக மாறும் என்றால் அதற்கான பதிலை தேடி இன்னும் கொஞ்சம் காலம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். முன்பே சொன்னது போல அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு நெருக்கடி நிலைக்கு உபகாரணம். நெருக்கடி நிலைக்கான உண்மையான காரணம் இந்திரா காந்தியிடம் குவிந்து கிடந்த மிதமிஞ்சிய அதிகாரங்கள். 1969 காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டது. காமராஜர், நிஜலிங்கப்பா உள்ளிட்ட தலைவர்கள் இந்திரா காந்தியை காங்கிரஸ் கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தனர். இதையடுத்து அரசுக்கு பெரும்பான்மை பலம் குறைந்ததால் பதவிக்காலத்திற்கு முன்பே தேர்தலை சந்திக்க தயாரானார் இந்திரா காந்தி. 1971 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் தனி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றது. உண்மையில் கட்சியை உடைத்த தலைவர்கள் இந்திராவுக்கு சாதகமான நிலையை உருவாக்கியிருந்தனர். ஆளும் கட்சி முழுமையாக இந்திரா காந்தியின் கைக்கு வந்திருந்தது. ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் பிரச்சனையில் தலையிட்டது இந்திரா தலைமையிலான இந்திய அரசு. இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைக்கு பாகிஸ்தான் பணிந்தது. தெற்காசியாவின் வரைபடம் மாற்றியமைக்கப்பட்டது. இந்திரா காந்தி வரலாற்றை மட்டுமல்ல புவியியலையும் படைத்து விட்டார் என்று புகழாரங்கள் சூட்டப்பட்டன. எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஜனசங்க தலைவர்களில் ஒருவரான வாஜ்பாய் இந்திரா காந்தியை துர்கை என்று புகழ்ந்தார். கட்சியிலும் ஆட்சியிலும் தனது ஆதிக்கம் அதிகரித்த போது இந்திராதான் கட்சி என்ற நிலைமை உருவானது. கட்சியில் ஜனநாயகத்தை சவக்குழிக்குள் அனுப்பிய இந்திரா, இந்திராதான் இந்தியா, இந்தியாதான் இந்திரா என்கிற முழக்கம் இந்திய காங்கிரசாரால் முன்வைக்கப்பட்டது. இந்திரா காந்தியின் நெருங்கிய சகாக்களாக இருந்த டி.கே. பருவா, பிரணாப் முகர்ஜி, வி.சி. சுக்லா போன்றோர் இந்த முழக்கங்களை பரப்புவதில் முன்னணியில் செயல்பட்டனர். நாட்டின் சட்டத்திட்டங்களை காற்றில் பறக்கவிடும் வேலைகளையும் அரசியல் சட்டங்களை நாடாளுமன்ற பெரும்பான்மை மூலம் மட்டும் திருத்திவிட முடியாது என்கிற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை இந்திய அரசியலமைப்பின் 24வது திருத்தம் மூலம் உடைத்தார் இந்திரா காந்தி. அதேபோல் இந்தியா அதிபராட்சி முறை கொண்ட தேசமாக மாற வேண்டும் என்றும் இந்திரா காங்கிரசார் சிலர் பேசத் தொடங்கினர். இந்தியாவின் சர்வாதிகாரியாகவே இந்திரா காந்தியை அவரது கட்சியினர் பார்க்க தொடங்கியிருந்தனர். இந்திராவும் தன்னை துர்க்கையாகவே நினைக்க தொடங்கியிருந்தார். எதிர்கட்சிகளின் குரல் அவருக்கு ஒவ்வாததாக ஆகியிருந்தது. காட்சிகள் இப்படியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில்தான் 1971 நாடாளுமன்ற தேர்தலில் ராபரேலியில் இந்திராவை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ்நாராயணன் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு வெளியானது. இந்திராவின் வெற்றி செல்லாது என்றதோடு அடுத்த 6 தேர்தல்களில் போட்டியிட இந்திராவிற்கு தடை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்திரா காந்தி. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணய்யர், இந்திரா பிரதமராக நீடிக்கலாம், ஆனால் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் ஓட்டெடுப்புகளில் வாக்களிக்க முடியாது என்று தீர்ப்பளித்தார். இதனை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை. மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்தன. இந்திய அரசுக்கு எதிராக மக்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட வேண்டுமென டெல்லியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் அறைகூவல் விடுத்தார் ஜெய்பிரகாஷ் நாராயணன். ஜெய்பிரகாஷ் நாராயணன் இந்த அறைகூவல் மக்களுக்கானது மட்டுமல்ல, இராணுவத்திற்கும் காவல்துறையினருக்கும் சேர்த்து அந்த அறைகூவல் விடுக்கப்பட்டது. தனது நண்பரும் மேற்கு வங்க முதல்வருமான சித்தார்த் சங்கர் ராயுடன் ஆலோசனை நடத்தினார் இந்திரா காந்தி.
ஜெயபிரகாஷ் நாராயணனின் அறிவிப்பு நாட்டில் புரட்சி ஏற்பட வழிவகுக்கும் என்று கூறிய சித்தார்த் ராய், அதிகரித்து வரும் எதிர்ப்புகளை சமாளிக்க நெருக்கடி நிலையை அமல்படுத்துவதுதான் தீர்வு என்ற ஆலோசனையை அளித்தார். ஏற்கனவே ஒரு நெருக்கடி நிலை நாட்டில் அமலில் இருந்தது. 1971 வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அபாயம் இருப்பதாக கூறி கொண்டுவரப்பட்ட நெருக்கடி நிலையோடு உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மீண்டும் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டதும் நாடு முழுவதும் அசாதாரணமான சூழல் ஓர் இரவில் ஏற்படுத்தப்பட்டது. ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், அடல் பிகாரி வாஜ்பாய் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் மிசா எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். ஒரு மனிதனுக்கு அந்திம காலம் வரும்போது அழிவு சிந்தனைகள் அவனை ஆக்கிரமிக்கும் என நொந்தபடி கைதானார் ஜெயபிரகாஷ் நாராயணன். தொழிற்சங்க தலைவரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ், சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்டோர் தலைமறைவாகினர். மறுநாள் காலை அகில இந்திய வானொலியில் உரையாற்றிய பிரதமர் இந்திரா காந்தி, நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டதாக அறிவித்தார். ஹிட்லர் தொடங்கி மக்கள் மீது தங்கள் அதிகாரத்தை பலவந்தமாக திணிக்க முயல்பவர்கள் எல்லாம் வளர்ச்சியை காரணமாக காட்டுவது தொடர்ந்து நடந்தே வந்திருக்கிறது. அதேபோல் குடிமக்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் உரிமைகள் தேச பாதுகாப்புக்கு ஆபத்தாக அமைகிறது என்று கூறி அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது இந்திரா அரசு. மக்கள் தங்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதையும் கோர முடியாது என்று அறிவிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அந்த வழக்கு விசாரணையின் போது நடைபெற்ற வாதங்கள் தான் தொகுப்பின் தொடக்க பகுதியில் இடம்பெற்றவை. 5 நீதிபதிகள் முன் நடந்த அந்த வழக்கில் தலைமை நீதிபதி ஏ.என். ரே உள்ளிட்ட 4 நீதிபதிகள் அடிப்படை உரிமைகள் செல்லாது என தீர்ப்பளித்த போது நீதிபதி ஹன்ஸ்ராஜ் கண்ணா மட்டும் மக்கள் பக்கம் நின்றார். மக்களுக்கான உயிர் வாழும் உரிமைகள் குறித்த கேள்வியை அட்டர்னி ஜெனரலிடம் எழுப்பியவரும் நீதிபதி கண்ணாதான். நாடெங்கும் கைதுகள் நடந்து கொண்டிருக்கும் போது பத்திரிகைகளை தணிக்கை செய்யும் நடவடிக்கையை இந்திரா காந்தி அரசு எடுத்தது. 1948 ஐநா மனித உரிமை பிரகடனம் வரையறுத்த மற்றொரு முக்கிய உரிமை தகவல் பெறும் உரிமை. அதனையும் மத்திய அரசு தனது அதிகாரத்தால் தடை செய்தது. பத்திரிகைகளில் வெளியாகும் தலையங்கங்கள், கட்டுரைகள் என எல்லாமே தணிக்கைக்கு பின்னரே வெளியிடப்பட்டன. வெளிநாட்டு ஊடக நிறுவனங்கள் முடக்கப்பட்டு அதன் செய்தியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். இந்திரா வாழ்க, எமர்ஜென்சி நாட்டுக்கு நல்லது என்பன போன்ற செய்திகள் மட்டுமே வெளியாக வேண்டும் என்று அரசு நினைத்தது. இதற்கு சில பத்திரிகைகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தன. 1975 ஜூன் 28 டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் விளம்பரம் ஒன்று பிரசுரமானது. ஓ கிரேசி டிஇஎம் பிலௌட் ஹஸ்பண்ட் ஆஃப் டி ரூத், லவ்விங் ஃபாதர் ஆஃப் எல்ஐ பெர்டிஸ், ஃப்ரீடம் அண்ட் ஜஸ்டிகா எக்ஸ்பயர்ட் ஆன் ஜூன் 26, 1975. உண்மையில் காதல் மிக்க கணவரும் உரிமை, சுதந்திரம் மற்றும் நீதியின் அன்புக்குரிய தந்தையுமான ஜனநாயகம் 1975 ஜூன் 26 மரணமடைந்தது என்பது அதன் அர்த்தம். நெருக்கடி அமலான போது அதற்கு காத்திரமான எதிர்ப்பை பதிவு செய்த மாநிலம் தமிழகம். இந்திரா காந்திக்கு எதிராக அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தவுடன் இந்திரா காந்தி ராஜினாமா செய்ய வேண்டுமென கோரினார் அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி. நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டவுடன் திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. 1975 ஜூன் 27 கூடிய திமுக செயற்குழு நெருக்கடி நிலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் நெருக்கடி நிலையின் வெம்மை தமிழகத்தை தாக்காமல் அரணமைத்து காத்தது திமுக அரசு. நெருக்கடி நிலையை எதிர்த்ததால் தலைமறைவாக இருந்த தலைவர்கள் பலர் தமிழகத்தில் அடைக்கலமாகியிருந்தனர். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சில காலம் தமிழகத்தில் தங்கியிருந்ததாக தகவல் உண்டு. நெருக்கடி நிலை குறித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்திரா காந்தியிடம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த பிரதமர் இந்திரா காந்தி, இந்தியாவின் தனித்தீவுகளாக தமிழகமும் குஜராத்தும் இருப்பதாக எச்சரித்தார். அப்போது குஜராத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சி நடந்து வந்தது. ஒரு பக்கம் திமுக நெருக்கடி நிலையை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்க, மறுபக்கம் திமுகவை எதிர்த்து அப்போதுதான் அதிமுக தொடங்கியிருந்த எம்ஜிஆர் நெருக்கடி நிலையை தீவிரமாக ஆதரித்தார். டெல்லி சென்று இந்திரா காந்தியை நேரில் சந்தித்து நெருக்கடி நிலைக்கான தனது ஆதரவை தெரிவித்த அவர், அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டி நெருக்கடி நிலைக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றினார். ஒரு கட்டத்தில் மாநில கட்சிகளை தடை செய்யும் முடிவுக்கு இந்திரா காந்தி வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. முடிந்தால் திமுகவை தடை செய்யட்டும் என சவால் விடுத்தார் கருணாநிதி. ஆனால் அந்த தடை முயற்சியிலிருந்து தப்பிக்க அதிமுக தேசிய கட்சியாக மாறியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என தனது கட்சியின் பெயரை மாற்றினார் எம்ஜிஆர். அதேபோல் இந்தியாவில் செயல்பட்டு வந்த பல இயக்கங்கள் தடை செய்யப்பட்டன. இடதுசாரி இயக்கங்கள், வலதுசாரி இயக்கங்கள் என்ற பேதங்கள் ஏதும் இல்லாமல் அரசை எதிர்த்த அத்தனை இயக்கங்களும் தடை செய்யப்பட்டன.
ஆர்எஸ்எஸ், ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த், ஆனந்த் மார், நக்சலைட் ஆகிய இயக்கங்கள் தடை செய்யப்பட்டன. அந்த இயக்கங்களோடு தொடர்பு கொண்டிருந்த 22 கட்சிகள் தடை செய்யப்பட்டிருந்தன. மக்களிடம் உறுதியளித்தது போல் 20 அம்ச திட்டத்தை 1975 ஆண்டு ஜூலை 1 அறிவித்தார் இந்திரா காந்தி. வீடுகளற்ற பணியாளர்களுக்கான நிலங்கள், விவசாய கூலிகளுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தின் மீதான மறுசீராய்வு, வருமான வரி வரையறைக்கான சம்பளம் 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்வு உள்ளிட்டவை அந்த 20 அம்ச திட்டத்திற்குள் அடங்கியிருந்தன. நெருக்கடி நிலையினால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளைக் கண்டு பல மாணவர்களும் இளைஞர்களும் களம் கண்டனர். அவர்களில் பலர் கைது செய்யப்பட்டனர், சிலர் காணாமல் போனார்கள். இதில் முக்கியமான விஷயம், காணாமல் போன பலர் காணாமலேயே போய்விட்டனர். அவர்களில் முக்கியமானவர் கேரளாவில் மாணவர் போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய சுகுமாரன். போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட அவரை குறித்து எந்த தகவலும் கிடைக்காமல் போகவே அவரது தந்தை வழக்கு தொடர்ந்தார். கைது செய்யப்பட்ட அவர் அடையாளம் தெரியாத முறையில் கொடூரமாக கொன்று எரிக்கப்பட்டார் என்பது நெருக்கடி நிலை விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் தெரிய வந்தது. அதே நேரத்தில் தமிழக அரசுக்கு நெருக்கடிகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்தன. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் தங்கியிருந்தது மத்திய அரசுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. மத்திய அரசின் ஆத்திரத்தை இன்னும் அதிகமாக்கும் வகையில் 1975 டிசம்பரில் கோவையில் நடந்த திமுகவின் மாநில மாநாட்டில் நெருக்கடி நிலையை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டுமே ஜனநாயக காற்று வீசுவதாக EMS நம்பூதிரி பாட் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டினர். அந்த ஜனநாயக காற்றுக்கும் ஆபத்து வந்தது. 1976 ஜனவரி 31 திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டது. நெருக்கடி நிலையின் வெம்மை தமிழகத்தை மிக கடுமையாக தாக்க தொடங்கியது. ஆட்சி கலைக்கப்பட்ட அன்று இரவே தமிழகமெங்கும் தொடர் கைதுகள் அரங்கேற்றப்பட்டன. திமுக முன்னணியினர் பலரும் கைது செய்யப்பட்டனர். திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் MK ஸ்டாலின், முரசொலி மாறன், வைகோ, ஆசை தம்பி, ஆற்காடு வீராசாமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் நெருக்கடி நிலையை எதிர்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சாவன காங்கிரஸ், ஜனசங்கம் ஆகிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். மேலும் பலர் தலைமறைவாகினர். திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலி மிக கடுமையான தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டது. கருணாநிதியின் கட்டுரைகள், தலையங்கங்கள் தடை செய்யப்பட்டன. தணிக்கை அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூவ கருணாநிதி கரிகாலனானார். ஒரு கட்டத்தில் தணிக்கைகளால் ஆத்திரமடைந்த கருணாநிதி முரசொலி பத்திரிகையில் சலவை கணக்கை செய்தியாக வெளியிட்டு தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். மேலும் தனது கட்டுரை ஒன்றை பிரசுரிக்க தடை விதிக்கப்பட்டதா சென்னையில் சென்சார் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட கருணாநிதி எதிர்ப்பு பிரச்சார வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மக்களிடம் விநியோகம் செய்து கைதானார். கைது செய்யப்பட்ட திமுகவினர் சிறையில் மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகினர். திமுக தலைவரான கருணாநிதியின் மகனான ஸ்டாலின் சென்னை சிறையில் மிக கடுமையாக தாக்கப்பட்டார். அவரை காப்பாற்றும் முயற்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்டிபாபு உயிரிழந்தார். அதேபோல் கைது செய்யப்பட்ட மற்ற திமுகவினரும் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாகினர். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து கட்சியிலிருந்து விலகுவதாக உறுதியளித்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். அந்த நேரத்தில் மிசாவை காட்டி மிரட்டினால் தமிழகம் வருவதற்கு விசா வாங்குவது போல் செய்து விடுவேன் என கருணாநிதி கூறியதாக தகவல்கள் வெளியாகின. அந்த நேரத்தில் இன்னொரு சிக்கலும் நிலவியது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியுலகிற்கு தெரியாமலேயே இருந்தன. பத்திரிகைகளும் தணிக்கை செய்யப்பட்டதால் மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர்கள் குறித்த தகவல்கள் வெளியிட முடியாத சூழல் இருந்தது. கைதானவர்கள் குறித்த எந்த தகவலும் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஒரு பத்திரிகையாளராக கருணாநிதியின் சாதுரியம் அப்போது வெளிப்பட்டது. அண்ணா நினைவு நாளன்று அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய கருணாநிதி மறுநாள் முரசொலியில் ஒரு விளம்பரத்தை வெளியிட்டார். அண்ணா நினைவிடத்திற்கு வர முடியாத தம்பிகள் என்ற தலைப்பில் மிசாவினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட திமுகவினரின் பெயர்களை வெளியிட்டார். கருணாநிதியைப் போலவே பத்திரிகை மூலம் நெருக்கடி நிலையை எதிர்த்த மற்றொரு பத்திரிகையாளர் சோ தனது துக்ளக் பத்திரிகையின் செய்திகளை சென்சார் அதிகாரிகளுக்கு அனுப்பிய போது அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி பட்டியலை அனுப்பினார். அதேபோல் தேசிய அளவில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய பத்திரிகைகள் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான முயற்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்தன. பத்திரிகையாளர்கள் கைது மற்றும் பத்திரிகைகள் தணிக்கை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் தனது தலையங்கத்தை காலியாக விட்டு எதிர்ப்பை பதிவு செய்தது. சில பத்திரிகைகள் மட்டும் இந்திரா காந்தியின் விருப்பத்திற்கு ஏற்ப செய்திகளை மட்டும் வெளியிட தயாராகின. பிரதமர் இந்திரா காந்தி 20 அம்ச திட்டத்தை வெளியிட்ட போது சாதி ஒழிப்பு, கல்வி உரிமை, மரம் நடுதல், குடும்ப கட்டுப்பாடு, வரதட்சணை ஒழிப்பு உள்ளிட்ட 5 அம்ச திட்டத்தை அவரது மகன் சஞ்சய் காந்தி வெளியிட்டார். உண்மையில் மக்களுக்கு சாதகமான சில அம்சங்கள் நெருக்கடி காலத்தில் நிலவியதை மறுக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அரசு இயந்திரம் சரியாக செயலாற்றியது. அரசு அதிகாரிகள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வந்தனர். மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் பதுக்கலின்றி கிடைத்தன. ரயில்களும் பேருந்துகளும் சரியான நேரத்திற்கு ஓடின.
எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் சுதந்திரமின்றி இருப்பதன் கொடுமையை மக்கள் உணரவே செய்தனர். ஒடுக்குமுறைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் அதிகரித்து மக்களின் வாழ்க்கை தரம் முன்னேற வேண்டுமென்றால் நெருக்கடி நிலை தொடர வேண்டுமென பேசிய இந்திரா நெருக்கடி நிலையை தளர்த்தி கொள்ளும் முடிவில் இல்லை. நெருக்கடி நிலை காலத்தின் மிக கொடூரமான நடவடிக்கைகளில் ஒன்று என வர்ணிக்கப்படும் கட்டாய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1976 செப்டம்பர் 1 அமல்படுத்தப்பட்டது. மக்கள் தொகையை குறைக்கும் நோக்கில் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் மக்கள் மீது மிக பலவந்தமாக திணிக்கப்பட்டது. குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளாத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. தொழில் முனைவோர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட சான்றிதழை காட்டினால் மட்டுமே வங்கிகளில் கடன் பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு இந்த வகையில் அமல்படுத்தப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சாமானியர்களையும் மிக கடுமையாக பாதித்தது. வீடு இல்லாமல் சாலையோரம் வசித்தவர்கள், பேருந்து மற்றும் ரயிலை தவறவிட்டு இரவு நேரங்களில் நிலையங்களில் தங்கியிருந்தவர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டனர். ஒரே வருடத்தில் சுமார் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டதில் இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி முக்கிய பங்கு வகித்தார். அவருடைய 5 அம்ச திட்டங்களில் குடும்ப கட்டுப்பாடு திட்டமும் ஒன்று. நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட காலங்களில் இந்திரா காந்திக்கு சஞ்சய் காந்தியும் இந்திராவின் செயலர் ஆர் கே தவான் ஆகியோரும் அதிகமான ஆலோசனைகளை வழங்கி வந்தனர். ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட தலைவர்கள் நெருக்கடி நிலையை எதிர்த்து போராடுவதை கைவிட்டு விடுவதாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டால் கைதானவர்களை விடுவிக்க தயார் என்று அறிவித்தார் இந்திரா காந்தி. குறிப்பாக போராட்டத்தை கைவிட மொரார்ஜி தேசாய் சம்மதித்தால் அவரை விடுதலை செய்து விடுவதாக அவருக்கு செய்தி அனுப்பினார் இந்திரா காந்தி. விடுதலையானதும் மீண்டும் போராட்டத்தை தொடர்வேன் என அவருக்கு பதில் அனுப்பினார் மொரார்ஜி தேசாய். அவரது வயதை கருத்தில் கொண்டு அவரை விடுதலை செய்ய வேண்டுமென அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்த போது அதற்கு சிறையில் மரணமடைவது மேல் என்று அதனை மறுத்தார் மொரார்ஜி தேசாய். அதேபோல் RSS இயக்கம் தனது போராட்டத்தை கைவிட்டு இந்திராவின் 20 அம்ச திட்டத்தை பிரச்சாரம் செய்வதாக ஒப்புக்கொண்டதாக மகாராஷ்டிர சட்டமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதனை இந்திரா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. நெருக்கடி நிலையை அமல்படுத்தியதை எதிர்ப்பவர்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்தன. நெருக்கடி நிலை காலத்தில் மக்களின் உரிமைகள் செல்லும் என தீர்ப்பளித்த நீதிபதி ஹன்ஸ்ராஜ் கண்ணாவின் பதவி உயர்வு தடுக்கப்பட்டது. எதிர்க்கட்சியினர் மட்டுமல்லாமல் காங்கிரஸை சேர்ந்த சந்திரசேகர் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். அவர் செய்த ஒரே தவறு நெருக்கடி நிலையை எதிர்த்து பேசியது மட்டும்தான். தொடக்கத்தில் நல்ல விதமாக இருந்த 20 அம்ச திட்டம் பின்னர் மெதுவாக மோசமான பாதைக்கு சென்றது. 20 அம்ச திட்டத்தின் தோல்வியை கேலி செய்யும் வகையிலான ப்ராப்ளம்ஸ் ஆர் பிளண்டி, பாயிண்ட்ஸ் ஆர் 20, ரிசல்ட்ஸ் ஆர் MT என்ற வாசகங்கள் இடதுசாரி மாணவர் அமைப்புகளால் பிரபலமாகின. நெருக்கடி நிலையை கைவிடும் முடிவுக்கு இந்திரா வந்திருந்தார். உளவுத்துறை தந்த அறிக்கையை நம்பி தேர்தலுக்கும் அவர் தயாரானார். எதிர்க்கட்சிகளால் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்று இந்திரா காந்தி நம்பினார். 21 மார்ச் 1977 என்று நெருக்கடி நிலை திரும்ப பெறப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு மிகப்பெரிய தோல்வியை அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு மக்கள் பரிசளித்தனர். நாடு முழுவதும் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது. ரேபரேலி தொகுதியில் ராஜ் நாராயணனிடம் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இந்திரா காந்தி. அவ்வளவு ஒடுக்குமுறைகளுக்கு பின்னரும் இந்திய மக்கள் ஆயுத புரட்சிக்கு தயாராகவில்லை. வாக்குச்சீட்டுகள் மூலம் காகித புரட்சியையே செய்தனர். ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. இந்தியாவின் 5வது பிரதமராக மொரார்ஜி தேசாய் பதவியேற்றார். நெருக்கடி நிலையின் பாதிப்பு தமிழக தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கவில்லை. நெருக்கடி நிலையை ஆதரித்த அதிமுக வெற்றி பெற்றது. திமுக தோல்வியடைந்து எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. நெருக்கடி நிலை அமலில் இருந்த 21 மாதங்களில் 140,000 பேர் கைது செய்யப்பட்டதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்தது. ஆனால் உண்மை எண்ணிக்கை அதைவிட அதிகம் இருக்கும் என்கின்றன சில தகவல்கள். நெருக்கடி நிலையால் எந்த நன்மையும் ஏற்படவில்லை என்று சொல்லிவிட முடியாது. எமர்ஜென்சியை எதிர்த்து நடந்த போராட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் உருவாகினர். ஜார்ஜ் பெர்னாண்டஸ், லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், ராம்விலாஸ் பாஸ்வான், அருண்ஜேட்லி, MK ஸ்டாலின் என இந்திய அரசியலில் களமாடி கொண்டிருக்கிற தலைவர்கள் பலர். எமர்ஜென்சியும் இந்திராவும் இந்தியாவிற்கு அளித்த கொடைகள். அதேபோல் சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஆட்சியில் இருந்த காங்கிரசுக்கு எதிராக வலுவான எதிர்சக்தி உருவாக நெருக்கடி நிலை தளம் அமைத்து கொடுத்தது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. நிலையான கண்காணிப்பே விடுதலைக்கு தரும் விலை என்கிற பேட்ரிக் ஹென்ரியின் வார்த்தைகளின்படி அதிகாரத்தின் மீதான நிலையான கண்காணிப்பின் மூலம் நமது சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டியது குடிமக்களின் கடமை. இன்னொரு அதிகாரப்பூர்வ நெருக்கடி நிலை வராது என்றாலும் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு ஜனநாயகம் நசுக்கப்படும் தருணங்கள் உருவாகாது என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. அதற்கேற்ற வகையில்
நமது ஜனநாயகத்தை வலுப்படுத்த தேவையான பாடங்களை அதிகாரப்பூர்வமான அந்த கடைசி எமர்ஜென்சியின் அனுபவங்கள் தரும் என்பது மட்டும் நிதர்சனம்.